ஓகே, இப்போ ஸ்டைலை வந்து எப்படி ஆட் பண்ணலாம், சிஎஸ்எஸ் அப்படின்றது ஸ்டைல் அப்படின்னு சொன்னோம், இதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வித்தின் த எலிமெண்ட், ஸோ இதை நம்ம அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, பட் ஒஸ்ட் கேஸில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ரொம்ப சிம்பிள் யூசேஜுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராங்னு இருக்குது. ஸோ எந்த ஒரு எலிமெண்ட் கூடையும் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டை நம்ம போட முடியும். இந்த ஸ்டைலில் சிஎஸ்எஸ்னுடைய ஸ்டைலை நம்ம எழுத முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கலர் கிரே. பாருங்க, கலர் அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன அப்படின்னா, வித்தின் த எலிமெண்ட் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணுறது வித்தின் த எலிமெண்ட் நான் அப்ளை பண்ணுறேன். இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஒஸ்ட் கேஸில் யூஸ் பண்ணி தான் ஆகணும், சரிங்களா? ஏன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் உபயோகப்படுத்தணுங்கும் போது இந்த மெத்தடில் உபயோகப்படுத்துவாங்க. ஓகே, இது ஒரு மெத்தட். ஸோ ரெண்டாவது என்ன மெத்தட் அப்படின்னா, இன் ஹெட் எலிமெண்ட், ஹெட்டில் தனியாக பிரித்து எழுதுறது. இதையும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹெட்டில் போயிட்டு ஸ்டைல் போட்டுக்கிறோம். இந்த ஸ்டைலை வந்து எனக்கு வேணுங்கிற இடத்துல அப்ளை பண்ணலாம். இப்போ எனக்கு எந்த ஹெட்டுக்கு அப்ளை பண்ணோம், எந்த டேகுக்கு அப்ளை பண்ணோம், H1 டேகுக்கு அப்ளை பண்ணோம், என்ன அப்ளை பண்ணோம், கலர் ப்ளூ. பாருங்கள், ஸோ இது இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூஸிங் எக்ஸ்டர்னல் ஃபைல். இதுதான் ரொம்ப ஃபேமஸாக யூஸ் பண்ணுற மெத்தட், எக்ஸ்டர்னல் ஃபைல். அப்படின்னா என்னென்னா, காமனாக அப்ளை ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் ஒரு ஃபைலில் போட்டுட்டு அதை இந்த பேஜுக்கு லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நியூ கொடுக்குறேன். இப்போ பாடி, பேக்ரவுண்ட், சரி, எல்லோ. ஸோ இது எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா, சிஎஸ்எஸ். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு ஒன்று போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸில் இதை போட்டேன். இப்போ பாருங்கள், இது இது தனி ஃபைலில் இருக்குது, பட் அது வந்து இங்கே எப்படி வந்து லிங்க் ஆகும், இதுக்கும் இதுக்கும் எப்படி லிங்க்காக இருக்கும், அதுக்கு தான் ஒரு டேக் கொடுத்துருக்காங்க, லிங்க்னு ஒரு டேக். லிங்க் என்ன ரிலேஷன், இது ஒரு ஸ்டைல் ஷீட், அது எந்த இடத்துல இருக்குது அந்த ஃபைலு, அந்த ரிலேட்டிவோ இல்லை அப்சல்யூட் பார்த்தோ நம்ம கொடுத்துடலாம். அது என்ன டைப் ஆஃப் ஃபைல், அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைல், சிஎஸ்எஸ் ஃபைல் அப்படிங்கிறதுக்கு உண்டான இது. இப்போ இதை நம்ம டைப் படித்தோம் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் லிங்க் கிரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, லிங்க் ரிலேஷன் ஸ்டைல் ஷீட் HREF ஈக்குவல்ஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஏன்னா நான் இந்த இதுக்கு பேர் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். சார் இதே மாதிரி தான் கொடுக்கணுமா? நோ, நாட் நெசரி. நீங்கள் என்ன நேமில் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ராமு டாட் சிஎஸ்எஸ்னு கொடுக்கலாம், அந்த ராமு டாட் சிஎஸ்எஸ் இங்கே கொடுக்கலாம். ஸோ டைப் ஈக்குவல்ஸ் டெக்ஸ்ட் பார் சிஎஸ்எஸ். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது ரெண்டுக்கும் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு, ரெண்டுக்கும் லிங்க் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஸோ இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்கு மூணு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வித் இன் த எலிமெண்ட், இந்த ஹெட் எலிமெண்ட், அல்லது எக்ஸ்டர்னல் ஃபைல். இதில் ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ண போகிறது எது அப்படின்னா, இந்த எக்ஸ்டர்னல் ஃபைலில் போட்டுட்டு லிங்க் பண்ணுற மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இதை நான் ஸோ இப்போ இது என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லைங்களா? இதை அடுத்தடுத்த கிளாஸில் எப்படி நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம்.